சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் January 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக நீளமான மெட்ரோ பாதையை கொண்ட நாடு எது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீனா. ஸோ உலகின் மிக நீளமான மெட்ரோ பாதையை சீனா தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது, சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல 2 புதிய மெட்ரோ பாதைகளை திறந்து உலகின் மிகப்பெரிய மெட்ரோ பாதையை கொண்ட நகரமாக திகழ்கிறது. இந்த மெட்ரோ பாதையோட நீளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 831 கிலோமீட்டர் கொண்ட மெட்ரோ பாதையாக இருக்குது. ஸோ இதுதான் உலகிலேயே மிக நீளமான மெட்ரோ பாதையாக மாறியிருக்குது. ஸோ உலகின் மிக நீளமான மெட்ரோ நெட்வொர்க்கை கொண்ட நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷாங்காய். நாடு அப்படின்னு பார்க்கும்போது சீனா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மும்பை ப்ரெஸ் கிளப்பால் 2020 ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேனிஷ் சிட்டி கவர்கள் தான். ஸோ மும்பை ப்ரெஸ் கிளப்பால் 2020 ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளராக டேனிஷ் சிட்டி கவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் யார் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தானில் நடந்த பிரச்சனையின் போது ஸோ அதில் பணியிலிருந்து இறந்த புகைப்பட பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய டேனிஷ் சித்தி கவர்களுக்கு தான் மும்பை ப்ரெஸ் கிளப் மூலமாக 2020 ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளர் என விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விருதை, ஸோ பத்திரிகையாளர்களுக்காக அவங்களை கௌரவிக்கும் விதமாக கொடுக்கப்படக்கூடிய விருதை வந்து யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய NV ரமணா அவர்கள் தான் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்குவதற்கான ரெட்டிங் விருதுகளை வந்து வழங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த விருதில் ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளர் விருது டேனிஷ் சித்திக் அவர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய பிரேம் சங்கர் ஜா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேனிஷ் சித்திக் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தான் நடந்த பிரச்சனையில் இறந்த புகைப்பட பத்திரிகையாளர் தான் டேனிஷ் சித்திக் அவர்கள். ஸோ இவருக்கு ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளர் விருதும், பத்திரிகை துறையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிரேம் சங்கர் ஜா அவர்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் மும்பை ப்ரெஸ் கிளப் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மகாராஜா வீர் விக்ரம் விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடத்தை இந்திய பிரதமர் எங்கு தொடங்கி வைக்கிறார்? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரிபுரா. ஸோ மகாராஜா வீர் விக்ரம் விமான நிலையத்தில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திரிபுராவில் இருக்குது. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது, வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய மணிப்பூரா திரிபுராவுக்கு வந்து இந்திய பிரதமர் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. ஸோ அந்த பயணத்தின் போது மணிப்பூரில் ₹1,850 கோடி மதிப்புள்ளான 13 திட்டங்களை தொடங்கி வைக்கதாகவும், அது மட்டும் இல்லாமல் 2,950 கோடி மதிப்பிலான 9 திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ 1,800 கோடி மதிப்பிலான 5 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை வந்து அடிக்கல் நாட்ட போகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் பாரத் காட்சின் குறுக்கே ₹75 கோடி செலவில் ஒரு இரும்பு பாலத்தை வந்து தொடங்கி வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சுமார் 1,100 கோடி செலவில் 2,350க்கும் மேற்பட்ட மொபைல் டவர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மணிப்பூரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள், அதாவது அடிக்கல் நாட்டப்படக்கூடிய திட்டங்கள். ஸோ திரிபுரா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதை நம்ம க்வெஸ்சனில் பார்த்துருப்போம், மகாராஜா வீர் விக்ரம் விமான நிலையத்தில் ஒரு புதிய கட்டடத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இந்த கட்டிடம் வந்து கிட்டத்தட்ட 450 கோடியில் 30,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது திரிபுராவில் மேலும் என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, 100 மேல்நிலை பள்ளிகளை வந்து வித்ய ஜோதி பள்ளிகளாக தரம் உயர்த்தும் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வித்ய ஜோதி பள்ளிகளாக தரம் உயர்த்ததான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்மார்ட் கிளாஸஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்ட வகுப்புகள் எல்லாமே அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கு. அதுதான் வித்ய ஜோதி பள்ளிகள், வித்ய ஜோதி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணிப்பூராலையும்
சாரி மணிப்பூர்லையும் திரிபுராலையும் இந்த திட்டங்களை வந்து அடிக்கல் நாட்ட போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் யார்? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அசோக் எல்லஸ்வாமி அவர்கள். ஸோ அமெரிக்காவின் புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவில் முதல் பொறியாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அசோக் எல்லுஸ்வாமி வந்து நியமிக்கப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. இவர் அந்த குழுவில் தலைமை பொறியாளராக பொறுப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அசோக் எல்லுஸ்வாமியை பற்றி பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் கல்லூரியில் இளநிலை பட்டமும் அமெரிக்காவின் கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தில் ரோபோ தொழில்நுட்ப மேம்பாட்டில் முதுகலை பட்டமும் பயின்றவர். ஸோ இவங்க படித்த இந்த அசோக் எல்லுஸ்வாமி இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கராக இருக்கக்கூடிய அசோக் எல்லுஸ்வாமியாவை அவர்களை டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவில் முதல் பொறியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், S-400 ட்ரயம் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடத்தின் முதல் தொகுப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப். ஸோ S-400 ட்ரயம் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடத்தின் முதல் தொகுப்பு வந்து பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேலைகள் வந்து இன்னும் 6 வாரத்தில் முடியடைய போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ S-400 ட்ரயம் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடத்தின் முதல் தொகுப்பு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு விமான தளத்தில் நிறுவனத்திற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் இந்த பணிகள் வந்து 6 வாரத்தில் முடிவடைய போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஏவுகணைகளை ஏவக்கூடிய இடம் தான் தளவாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீனாவின் வடக்கு பகுதியிலிருந்தும் பாகிஸ்தானோட எல்லை பகுதியிலிருந்து வரும் விமானங்கள் ஏவுகணைகளை வந்து எதிர்கொள்ளும் வகையில் தான் வந்து பஞ்சாப்ல அமைச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீனாவும் பாகிஸ்தானும் தாக்கக்கூடிய அதாவது அவங்களோட விமானங்கள் ஏவுகணைகள் அதை எதிர்கொள்ளும் விதமாகத்தான் பஞ்சாப்ல இந்த ஒரு தளவாடம் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடமான S-400 5 தொகுதிகளை வந்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஒப்பந்தமும் போடப்பட்டிருந்தது. இதோட முதல் தொகுப்பு வந்து பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் இந்த வேலைகள் இன்னும் 6 வாரத்தில் முடிவடைய போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையான இந்த ஒப்பந்தம் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37,172 கோடி மதிப்புல இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதோட முதல் தொகுப்பு இப்போ பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியர்களுக்கு விசா நடைமுறைகளை தளர்த்த எந்த நாடு திட்டமிட்டுள்ளது? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டன். ஸோ பிரிட்டன் தான் இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளை வந்து தளர்த்துவதற்காக விதிமுறைகள் அது மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான அமௌண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக பிரிட்டன் வந்து திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது பிரிட்டனின் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆன் மேரி ட்ரிவிலியன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஆல்ரெடி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது 3,000 மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வந்து பணி அனுபவம் பிரிட்டன் வழங்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தை வந்து 2022 அதாவது இந்த இயரில் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய இளைஞர்கள் வந்து பிரிட்டனுக்கு வந்து 3 ஆண்டுகள் வந்து தங்கி பணிபுரியலாம். ஸோ அதற்கு விசா வழங்குவதற்காக திட்டம் வந்து பிரிட்டன் அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்திய குடிமக்களுக்கு அதாவது பணிபுரியும் மக்களுக்கு மாணவர்களுக்கு படிக்கிறதுக்காக போகிறவங்க ப்ளஸ் சுற்றுலாக்காக போகிறவங்களுக்கு வந்து அந்த விசா கட்டணம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தற்போது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பணிபுரியவர்களுக்காக 141,160 ரூபாயும் மாணவர்களுக்கான விசா கட்டணம் என்ன அப்படின்னா 35,088 ரூபாய் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து 9,578 ரூபாய் இப்போ வசூலிக்கப்படுகிறது. ஸோ இந்த கட்டணம் வந்து குறைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டுகள் வந்து தங்கி பணிபுரிவதற்கு விசா வழங்கும் திட்டம் வந்து பிரிட்டன் அரசு அறிவிக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு 5 லட்சம் கரோனா தடுப்பூசிகள் நன்கொடையாக வழங்கியுள்ளது?
ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு தான் இந்தியா 500,000 கொரோனா தடுப்பூசிகள் வந்து நன்கொடையாக வழங்கியுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு 500,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்து அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது காபூலில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மருத்துவமனையிடம் வந்து இந்த தடுப்பூசிகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னரே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான், ஸோ அவங்க தாலிபன்ஸ் வந்து ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக 50,000 டன் கோதுமை மற்றும் மருந்துகளை வந்து பாகிஸ்தான் வழியாக இந்தியா அனுப்புவதாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ 500,000 கரோனா தடுப்பூசிகளை வந்து இந்தியாவானது ஆப்கானிஸ்தானுக்கு நன்கொடையாக அளிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரிட்டனின் முதன்மையான விருதாக கருதப்படும் மாவீரர் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டோனி பிளேர் அவர்களுக்கு தான். ஸோ பிரிட்டனின் முதன்மையான விருதாக கருதப்படும் மாவீரர் விருது வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது சார், பிரிட்டனின் முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய டோனி பிளேருக்கு தான் சர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த விருதை பெற்றதுனால இவருக்கு சர் பட்டமும் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த டோனி பிளேருக்கு வந்து பிரிட்டன் அரசியாக இருக்கக்கூடிய எலிசபெத் ராணி அவர்கள் மாவீரர் விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் கார்ட்டர் உறுப்பினராகவும் டோனி பிளேரை வந்து அரசு எலிசபெத் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விருது எப்போத்துலேருந்து கொடுத்துட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உலகின் பிரிட்டனோட முதன்மையான ப்ளஸ் பழமையான விருதாக கருதப்படும் இந்த மாவீரர் விருது 1348 ஆண்டில் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிறந்த சமுதாய சேவை ஆற்றியவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் பிரிட்டனின் முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய டோனி பிளேர் அவர்களுக்கு இந்த ஒரு விருது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விருதை வாங்கினதுனால இவருக்கு சர் என்ற பட்டமும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வினய்குமார் திரிபாதி அவர்கள்தான் இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. சிவர் தற்போது வந்து வடகிழக்கு ரயில்வேயின் பொது மேலாளராக பணியேற்றி வருகிறார். இப்போ ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அமைச்சரவை குழுவின் நியமன குழு தான் இந்த ஒரு பரிந்துரையின் பேரில் இவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ January 1st சிக்ஸ் மந்த்துக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் December 31st வரைக்கும் இவரோட பதவிக்காலத்தை வந்து நீட்டிக்கிறதுக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதாவது இவரோட பதவிக்காலம் இப்போது 1 இயராக மாறியிருக்கு. ஸோ 2022 December 31st வரைக்கும் இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னா வினய்குமார் திரிபாதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் கதைகளுக்காக யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்பை அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி விருது பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்திய எழுத்தாளர்களுக்காக அவங்களை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் அவங்க எழுதின நாவல் சிறுகதைகளுக்கு வந்து வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. ஸோ இதர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது December 15th, 1952 வந்து இந்த ஒரு அமைப்பை நிறுவுறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த தீர்மானத்தின்படி March 12th, 1954 வந்து இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. ஸோ இந்த அமைப்பின் மூலமாக அடுத்த வருஷத்துலேருந்து தான் 1955 இந்த ஒரு விருதை வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ எந்த நூலுக்காக வழங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 மொழிகளில் இந்திய மொழிகளில் 24 மொழிகளுக்கு சிறுகதை நாவல் இலக்கியம் போன்ற நூல்களுக்கு வந்து வழங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்திய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 22 மொழிகள். அது போக எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானியும்
இங்கிலீஷும் ஆட் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 24 மொழிகளில் சிறந்த நாவலுக்காக, சிறந்த கதை தொகுப்புக்காக, சிறந்த சிறுகதைக்காக வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. ஸோ இதை ஃபஸ்ட்டு 1955 யார் வாங்கியிருப்பாங்க, அதாவது தமிழ் நூலுக்காக யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் இன்பம் என்ற நாவலுக்காக ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது அம்பை என்பவருக்கு இந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதானது எந்த நாவலுக்காக, அதை எந்த சிறுகதை தொகுப்புக்காக அப்படின்னு பார்க்கும்போது, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக அம்பை அவர்களுக்கு வந்து இந்த வருஷத்திற்கான சாகித்ய அகாடமி விருது போய் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த விருதினை பெறும் நான்காவது தமிழ் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னா அம்பை. ஸோ இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ் லக்ஷ்மி. ஸோ ஆப்ஷன், இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா அம்பை ஆப்ஷன் இல்லைனா சிஎஸ் லக்ஷ்மியும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பால சாகித்ய புரஸ்கார் விருது. ஸோ பால சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சிறுவர் இலக்கியத்திற்கான விருது தான் இந்த பால சாகித்ய. ஸோ அதில் இருக்குது பால அப்படின்னா சிறுவர்கள். ஸோ சிறுவர் சிறுமியர்கள் இந்த மாதிரி குழந்தை இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது. ஸோ இந்த வருஷம் தமிழ் எழுத்தாளராக இருக்கக்கூடிய முருகேஷ் அவர்களுக்கு வந்து இந்த வருஷம் இந்த விருது போய் சேருது. அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற புத்தகத்திற்காக முருகேஷ் அவர்களுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது போய் சேர்ந்திருக்குது. இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். உலகின் மிக நீளமான மெட்ரோ பாதையை கொண்ட நாடு சீனா. ஸோ நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷாங்காய். ஸோ ஷாங்காயில் தான் உலகின் மிக நீளமான மெட்ரோ நெட்வொர்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட மொத்த நீளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 831 கிலோமீட்டர். மும்பை பிரஸ் கிளப்பால் 2020 ஆண்டிற்கான ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளராக டேனிஷ் சித்திக் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சிவங்க ஆப்கானிஸ்தான் பணியின் போது அங்கே நடந்த பிரச்சனைனால இறந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு தான் இந்த வருஷத்திற்கான சிறந்த பத்திரிகையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பிரேம் சங்கர் ஜா அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. மகாராஜா வீர் விக்ரம் விமான நிலையத்தின் புதிய கட்டடம் இந்திய பிரதமர் எங்கே தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது திரிபுராவில். ஸோ மணிப்பூருக்கும் திரிபுராவுக்கும் இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஸோ அந்த பயணத்தின் போது மணிப்பூரில் கிட்டத்தட்ட 1780 கோடியில் 13 திட்டங்களை வந்து தொடங்கி வைப்பதுடன் 2950 கோடியில் 9 திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. ஸோ அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1700 கோடி மதிப்பில் 5 தேசிய நெடுஞ்சாலை திட்டம், 75 கோடி செலவில் இரும்பு பாலத்தை திறந்து வைக்கிறாரு, 1100 கோடி செலவில் மொபைல் டவர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ திரிபுராவில் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஜா வீர் விக்ரம் விமான நிலையத்தில் ஒரு புதிய கட்டிடம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 100 மேல்நிலை பள்ளிகளை வந்து வித்யாஜோதி பள்ளிகளாக தரம் உயர்த்தவும் செய்தார். அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அசோக் எல்லுஸ்வாமி. S-400 ட்ரயம் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடத்தின் முதல் தொகுப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பஞ்சாப்ல. ஸோ இந்த தளவாடத்திற்கான ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஆல்ரெடி நடந்தது. இதோட முதல் தொகுப்பு பஞ்சாப்பில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேலைகள் வந்து இன்னும் 6 வீக்ஸில் முடிவடையும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ₹37,172 கோடி மதிப்பில். ஸோ தளவாடம் எதற்கு பஞ்சாப்பில் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சீனாவோட வடக்கு பகுதியிலிருந்தும் பாகிஸ்தானோட எல்லை பகுதியிலிருந்து வரும் விமானங்கள் ஏவுகணைகளை வந்து எதிர்கொள்ளும் விதமாகத்தான் இது அமையுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியர்களுக்கு விசா நடைமுறைகளை தளர்த்த எந்த நாடு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, பிரிட்டன் வந்து இந்தியர்களுக்கான விசா கட்டணம் விதிமுறைகள் எல்லாத்தையும் தளர்த்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, 3 ஆண்டுகள் வந்து தங்கி பணிபுரிவதற்காக விசா வழங்கும் திட்டத்தை பிரிட்டன் அரசு அறிமுகப்படுத்த போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் பணிபுரியதுக்காக சுற்றுலா பயணிகளுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே விசா கட்டணத்தை வந்து குறைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு 500,000 கொரோனா தடுப்பூசிகள் நன்கொடையாக வழங்கியுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. பிரிட்டனின் முதன்மையான விருதாக கருதப்படும் மாவீரர் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பிரிட்டனின் முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய டோனி பிளேர் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு விருதை பெற்றதன் மூலமாக இவர்கள் சர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக, அதாவது புதிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வினய்குமார் திரிபாதி அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க.
2021 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை நூலுக்காக அம்மை அவர்களுக்கும், இந்த ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை எனும் நூலுக்காக தமிழ் எழுத்தாளர் மு. முருகேஷ் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.